வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். முதல் நேற்று புதன்கிழமை வந்து வீடியோ போட்டோம், அதுவும் லேட்டாக தான் வீடியோ போட்டோம். இன்றைக்கும் சீக்கிரமாக வீடியோ போட்டிருப்பேன். இங்கே கொஞ்சம் கரண்ட் ப்ராப்ளம். புதன்கிழமை நைட்டு சரியான மழை, இடி, மின்னல். மெயின் ப்ராப்ளம் வந்து கரண்ட்டு. என்னென்னா வந்து ஒரு 20-30 கிராமத்துக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபார்மர், பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து போயிடுச்சு. அது பேர் எனக்கு சரியாக தெரியுது, சொல்ல தெரில. பட் இருந்தாலும் இன்றைக்கி தான் கரண்ட்டே வந்துச்சு. முந்தானத்தை நைட்டு புதன்கிழமை போன கரண்ட்டு இப்போ தான் வந்துச்சு. சார்ஜ் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ப்ரிடிஷன் தான் வந்து கொடுக்குறேன். நம்ம வந்து லீக் போட்டிகளை கணித்த அளவுக்கு இந்த பிளே ஆஃப் போட்டியில் வந்து அந்தளவு அக்யூரேட்டாக கணிக்க முடியல. அது சரியானும் அந்தளவுக்கு நமக்கு ட்ரெயின் பண்ணலையா, ட்ரெயின் ஆகலையா, இல்லைனா நம்ம இன்னும் கற்றுக்கணும் அப்படின்ற நிறைய விஷயமா, இல்லை அதுக்குள்ளே ஐபிஎல்குள்ளாரே நிறைய வந்து விஷயம் இருக்கும். அவங்க வந்து இவங்க தான் வின் பண்ணும், இவங்க இன்றைக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் விஷயம் இருக்குமா அப்படின்றது தெரியல. பட் ஃபுல்லாகவே என்னோடய மிஸ்டேக்ஸ் தான். அதை வந்து நான் 100% ஒத்துக்கணும். நம்ம சொன்னதெல்லாம் அன்றைக்கி யாராக சரியாக விளையாடுனதுன்னா விராட் கோலி ஓரளவு விளையாடினாரு. அப்புறம் ஹேசல் வுட், அவர் நல்லா விக்கெட் எடுத்தார். அப்புறம் கேஎல் ராகுல், அதை விட்டால் மோஷின் கான், அவர் வந்து நல்லா விளையாடினார். ரவி கிருஷ்ணா ஏதோ ஒரு விக்கெட் வந்து நம்ம எடுத்தார் நினைக்கிறேன். இவங்க மட்டும் தான் நல்லா விளையாடினாங்க, மற்றபடி யாரும் சரியாக விளையாடல. ஆர்சிபி டீம் வின் பண்ணாங்க, நம்ம சொன்னமாரி அவ்வளோதான் நடந்துச்சு. முக்கியமான விஷயம்லாம் நிறைய நடக்கலை, அது வந்து என்னோடய மிஸ்டேக் தான், மன்னிச்சிருங்க. நானும் எவ்வளவோ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்சது தான் வந்து இன்புட் கொடுக்க முடியும். இப்போ ஒரு ஒர்க்குனால் அதை வந்து நம்ம ஹார்ட் ஒர்க்கை வந்து அதிகமாக செலுத்தி அங்கே என்ன தப்பாகுது கரெக்டாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து வந்து ஒரு மைண்டுக்கு சம்மந்தப்பட்ட வேலை, ப்ரிடிஷன் சம்மந்தப்பட்டது, டெக்னிக்ஸ் நிறையா மாற்றணும் அப்படின்போது ரொம்ப காலதாமதம், காலம் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். ஒரு மெத்தடாக இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கும். நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதில். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரிடிஷன் பண்ணியிருக்கோம், அது தப்பானாலும் ரைட்டானாலும் பரவாயில்ல. கிட்டத்தட்ட 70 மேட்ச் வந்து கரெக்டாக சொல்லியாச்சு. லாஸ்ட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் சொதப்பின்னு இருக்கும். எல்லாத்தையும் கரெக்டாக சொல்ல 70 மேட்ச்லேயும் நிறைய விஷயத்தை தப்பாக சொன்னோம். எப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு சிலவங்களுக்கு வந்து இப்போ கோலி வந்து தொடர்ந்து ஒரு 10 செஞ்சுரி அடிச்சா கூட லாஸ்ட்டாக ஒரு பண்ண டக் அவுட்டு தான் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்தமாரி போயிடுமோ அப்படின்ற மாரி ஒரு தாட் வந்துருச்சு எனக்கு. நம்ம 70 மேட்ச் மக்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு வீடியோ கொடுத்தாலும் கடைசியாக நம்ம பிளே ஆஃபில் தர அந்த 4 வீடியோ ஃப்ளாப் ஆச்சுன்னா டோட்டலாக ஃப்ளாப் இவன் அப்படின்ற மாரி ஒரு தாட் வந்து உங்களுக்குள்ளார வந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஒரு சிலவங்க தான் அப்படி இருப்பாங்க, ஒரு சிலவங்க ஒரு சில பழைய விஷயத்த மறக்க மாட்டாங்க. நம்ம எந்தமாரி ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மேட்ச் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு மேட்ச் நான் மேன் ஆஃப் தி மேட்ச் கரெக்டாக சொல்லி டாஸு, மேட்ச்சு, பிளேயர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னோம். அப்போ எப்போ எந்த மேட்ச்னா சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சு, அப்போ கரெக்டாக சொன்னோம். அப்போ உண்டான ஃபேன்ஸ் நமக்கு, அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அன்றைக்கி உருவானவங்க, அதுலேருந்து உருவானவங்க தான் இன்றைக்கி வந்து திட்டத்தட்ட 73வது மேட்ச் இது. 73வது மேட்ச் வரைக்கும் வந்துன்னு இருக்கிறோம். ஒரு சிலவங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க, நம்மள இவன் வந்து சரியாக சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இது என் மேலே தப்பு இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு சிலவங்களை குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் தயவுசெய்து கோச்சிக்கும் கோச்சிக்காதீங்க. பழைய ப்ரிடிஷன்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்ச்சு 2-3 அதை வந்து தப்பாக சொன்னால் அதுக்கடுத்து எத்தனை மேட்ச் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் வந்து பாருங்கள். எத்தனை பிளேயர் ஆஃப் தி மேட்ச் கரெக்டாக சொல்லிடுறோம் அதெல்லாம் வந்து பாருங்கள். பார்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் தப்பாகுது, அது என்னோடய மிஸ்டேக்ஸ் தான், நான் வந்து அதை வந்து சரி பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, அது இன்றைக்கி ப்ரிடிஷன்ஸ்குள்ளார வந்துடும். இன்றைக்கி ப்ரிடிஷன் வந்து குவாலிஃபை 2 இது. இன்றைக்கி ஜெயிக்கிறவங்க ஸ்டேட்டாக ஃபைனல்ஸ் போவாங்க. ஏற்கனவே ஒருத்தவங்க ஃபைனல்ஸ் போயாச்சு, ஜிடி வந்து சேர் போட்டு உக்காந்துக்கிறாங்க. அங்கே இன்றைக்கி ஜெயிக்கிறவங்க இங்கேருந்து அங்கே போகணும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் குவாலிஃபை 2 சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை குவாலிஃபை 2 27 மே 2022 இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 7:30 PM நைட்டு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடக்குது. ஸ்ட்ரைட்டாக ஷிஃப்ட் ஆகிறாங்க அகமதாபாத்துக்கு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா லக்னம் விருச்சிக லக்னம், மேஷத்தில் சுக்கரன் ராகு சந்திரன், 3 முக்கூட்டு கிரகங்கள், ரிஷபத்தில் புதன் சூரியன் 2 கிரகம், துலாமில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் குரு செவ்வாய். இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இந்தந்த ராசி கட்டத்தில் ராசியின் மேலே அமர்ந்திருக்கிறாங்க. எந்தெந்த நட்சத்திர புள்ளியில் அமர்ந்திருக்கிறாங்கன்னா லக்னம் வந்து கேட்டை 4, சூரியன் ரோகிணி 1, சந்திரன் அஸ்வினி 3, செவ்வாய் உத்திரட்டாதி 2, புதன் கிருத்திகை 3, குரு உத்திரட்டாதி 2, சுக்கரன் அஸ்வினி 2, சனி அவிட்டம் 3, ராகு கிருத்திகை 1, கேது விசாகம் 3. இந்த கிரகங்கள் இந்த நட்சத்திர புள்ளி மேலே உட்காந்துருக்காங்க.
விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள ரெண்டு டீம்லேயும் பாசிபிலிட்டிஸ் உள்ள வீரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் டீமில் வந்து யாஷஸ் விஜய்ஸ்வால் பிளேயிங் லெவன். இவங்க வந்து ஆர்ஆர் டீமில் யாஷஸ் விஜய்ஸ்வால், ஜாஸ் பட்லர், சஞ்சய் சாம்சன், டேவிட் படிக்கல், சிம்ரன் எட்மயர், ரியான் பராக், ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், பிரசித் கிருஷ்ணா, விஸ்வேந்திர சகல், ஓபன் மெக்காய். ஓபன் மெக்காய்க்கு பதிலாக இன்னைக்கு குல்தீப் சென்னர் ஒரு வருவார் என்னன்னு தெரில. அவர் வந்தார்னா மேட்ச்சு ஒன்றாந்தளவுலாம் பெருசாக மாற்றம்லாம் இருக்காது, அவருக்கும் ஆவரேஜாக தான் இருக்குது கிரகங்கள். ஆமாம், ஒன்றும் பெருசாலாம் மாற்றம்லாம் இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். ஓபன் மெக்காய் தான் இன்றைக்கி ஆனால் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவரை தவிர்த்து இவர் வந்தார்னா அவர் பேர் ஜிம்மி நீஷம். அவர் வந்தார்னா கொஞ்சம் அதிக சேஞ்சஸ் இருக்கும், ஆறாருக்கு நல்ல பாசிட்டிவ் சைன்ஸாக இருக்கும், மேட்ச் கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமாக அதிகமாக பரம்பு இருக்கும். ஆர்சிபி டீமில் விராட் கோலி, ஃபேப் டுப்ளசிஸ், ரஜாத் பட்டிடார், கிளென் மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக், மஹிபால் லோம்ரர், ஷபாஸ் அகமத், வன்னிண்டோ அசரங்கா, ஹர்ஷல் பட்டேல், முகமது சிராஜ், ஜோஸ் ஹர்சல்வுட். இவங்களாம் வந்து ஆர்சிபி டீமுக்காக விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள வீரர்கள். இவங்க அனைவருமே டாஸ் யார் வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாஸ் ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. டாஸ் ஆர்சிபி பிளேயர்ஸ் யாரை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் டீமில் யாஷஸ் வி ஜெய்ஸ்வால் அவர் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாஸ் பட்லர் அவர் வந்து ஒரு 5 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகிட்டார்னா அவுட் ஆகிடுவார், இல்லைன்னா ஒரு 30+ அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் வைஸ் அவர் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தினேஷ் கார்த்திக்கும் நல்லாயிருக்கு, பட் அவரை விட சஞ்சு சாம்சனுக்கு ஸ்லைட்டாக நல்லா இருக்குன்றதுனால சஞ்சு சாம்சன் அவர்களை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரெண்ட் போல்டு அவருக்கு நல்லாயிருக்கு, ட்ரெண்ட் போல்டுக்கு. பிரசித் கிருஷ்ணா அவருக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, ஒன்றும் இல்லை 2 விக்கெட் எடுத்துக்கான வாய்ப்பு இருக்குது. விஸ்வேந்திர சகல் ரன்னு கொடுத்து விக்கெட் எடுத்துக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை எக்கனாமிக்காக போடுவார் விக்கெட் எடுக்காமல், அந்தமாரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் ஆர்சிபி டீமில் விராட் கோலி அவர்கள் ஓரளவுக்கு சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஜாத் பட்டிடார் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன் ரஜாத் பட்டிடார் அவர்கள் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிளென் மேக்ஸ்வெல் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் அதே போல் பார்க்கும்போது பவுலர்ஸில் வன்னிண்டோ அசரங்கா அவர் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜேஸ் ஹர்சல்வுட் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜோஸ் ஹர்சல்வுட், ஹர்ஷல் பட்டேல் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் 6 பேர், இந்த பக்கம் 6 பேர் சொல்லியாச்சு. இவரை தவிர்த்து முகமது சிராஜ் அவர்களை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரன் அதிகமாக கொடுத்து விக்கெட் எடுப்பார் முகமது சிராஜ். அவர் வந்து பிளேயிங் லெவலில் சொல்ல ரன் எக்கனாமிக்காக போட மாட்டார்னு நினைக்கிறேன் இன்றைக்கி, ஏன்னா கிரகம் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கு அவரோட ஜாதகத்தில். இன்னைக்கு சுக்கரன் இன்னைக்கு ரூலிங் பிளானட், அதனால் உச்சம் அடைஞ்சிருக்கு. உச்சம் அடைஞ்சிச்சுன்னா ரன் அதிகமாக கொடுத்து விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து நமக்கு பாதிப்பு, நம்ம ப்ரிடிஷன்ஸுக்கு வந்து அடி வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைனா இன்னொன்று போனவர் விக்கெட் எடுக்க மாட்டார், எக்கனாமிக்காக போடுவார், ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். அதுமாரி இருக்குது அவரோட அமைப்பு. ஒருவேளை அவர் அதுமாரி ஏதாச்சும் பண்ணால் உச்சம் வாங்கிச்சுன்னா ஒரு தடவை பிளேயர் ஆஃப் தி மேட்ச்சு பெருசாக சாதிக்கிற மாரி வந்துடும். ஆப்ஷனாக வந்து யார் சொல்கிறேன்னா, ஃபாப் டுப்ளசிஸ் அவர் வந்து ஆப்ஷனாக சொல்கிறேன். ஃபாப் டுப்ளசிஸ் வந்து நீங்கள் அவுட் ஆனால் 5 ரன்னுக்குள்ளே அவுட் ஆவார், இல்லைனா அவர் 50+ ரன் அடிச்சிடுவார் ஃபாப் டுப்ளசிஸ். அவர் வந்து நான் வந்து பெருசாக இது பண்ணுறேன். இவரை தவிர்த்து ஷபாஸ் அகமத் அவங்களாம் நான் பிளேயிங் லெவலில் சொல்ல, பிளேயிங் லெவலில் சொன்னது வந்து முன்னாடி சொன்னது தான், யாஷஸ் வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், பிரசித் கிருஷ்ணா, ட்ரெண்ட் போல்ட், விஸ்வேந்திர சகல், விராட் கோலி, ராஜாத் பட்டிடார், கிளென் மேக்ஸ்வெல், வன்னிண்டோ அசரங்கா, ஜேஸ் ஹர்சல்வுட், ஹர்ஷல் பட்டேல், முகமது சிராஜ் வந்து ஒரு ஆப்ஷனாகவும் வச்சுக்கலாம், இல்லைனா ஃபாப் வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருக்குமே உச்சம் அடைஞ்சிருக்குது இருக்கும். இவருக்கு வந்து ரூலிங் பிளான் வேறு, ஃபாப்க்கு வந்து இனி புதன் வந்து சுயசாரம் அவரோட ஜாதகத்தில், சுயசாரம் ப்ளஸ் லக்னம் வந்து அவருக்கு வந்து தனுசு லக்னம், அவர் வந்து 8ஆம் இடம் வரும்போது அது பாதகஸ்தானம். ஸ்போர்ட்ஸ்க்கு எடுத்தவொடனே 6-8 பண்ணலாம் மறைவஸ்தானம் கிடையாது, அது வந்து நல்ல ஸ்தானம். ஒன்று ஹிட்னா பெரிய ஹிட்னா ஃப்ளாப்னா பெரிய ஃப்ளாப்பு, அதான் அவங்க வந்து குறிக்கக்கூடிய கிரகம். அதனால தான் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஆப்ஷனாக வைக்கிறேன். ஷபாஸ் அகமது அவர் வந்து 1 அல்லது 2 விக்கெட் எல்லாரையும் சொல்லிடணும், இல்லை பிளேயிங் லெவலில் சொன்னது வேறு, அவர் வந்து 1 அல்லது 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஷபாஸ் அகமது. தினேஷ் கார்த்திக் ஒரு 10+ இல்லைனா 15+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், கிடைக்கிற வாய்ப்பை ஓரளவு ஏற்படுத்திப்பார் அவர். அதுக்கப்புறம் மஹிபால் லோம்ரர் அவர் ஒரு 16+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மஹிபால் லோம்ரர். இந்த பக்கம் தேவதத் படிக்கல் அவர் வந்து ஒரு 20+ அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சிம்ரன் எட்மயர் கடைசி நேரத்தில் சுற்றி டக்குன்னு அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ஆப்ஷனாக வந்து யார் சூஸ் பண்ணுறோம், ரியான் பராக் அவர் வந்து சூஸ் பண்ணுற ஆப்ஷனாக,
அவர் தான் வந்து நல்லா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி நேரத்தில் அவர் கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரியான் பராக் அவருக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. நான் இங்கே வந்து சொல்கிறேன், ஆர்சிபியில் ஃபாப் டுப்ளஸிஸ் இன்னைக்கு ஹிட்டுனா பெரிய ஹிட்டு, இல்லைனா ஃப்ளாப்னா பெரிய ஃப்ளாப்பு. இன்றைக்கி ஆர்சிபி டீமில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருக்குமே நேரம் நல்லா இருக்குது, அருமையாகவே இருக்குது. ஒன்று அடித்தாங்கன்னா பெரிய ஸ்கோர், இல்லைனா சின்ன ஸ்கோர் அடிப்பாங்க. ஒரு 170+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கி. 160+ அந்த 180 அந்த ரேஞ்சில் இன்னைக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்கன்னா எல்லாம் சுத்தமாக ஃப்ளாப்பு, பெரிய ஹிட்டு ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். மேபி அந்த நான் சொல்கிற ரேஞ்ச் அந்த 160 அந்தமாரி ரேஞ்சில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில பிளேயர்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஆர்ஆரில் வந்து இன்னைக்கு எல்லாருமே இல்லை, நம்ம சொல்கிற பிளேயர்ஸ் மட்டும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேப்டன் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேப் டுப்ளசிஸ்க்கு தான் நல்லாயிருக்கு. பிளேயர்ஸ் வைஸும் ஆர்சிபி டீமில் இருக்க எல்லா பிளேயர்ஸ்க்கும் நல்லாயிருக்கு. ஒரே ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து மாறுது, என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 24 பிப்ரவரி 2020 நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அதை வந்து ரீபில்ட் பண்ணி பெருசாக வந்து அந்த இடத்தையே மாற்றிட்டாங்க. மாற்றும்போது டைம் வந்து 11:40 அதில் வந்து மாற்றிருக்கிறாங்க. அந்த ஹமாத மாத்து வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தை வந்து லக்னம் வந்து ரிஷப லக்னம் அந்த மாற்றும்போது லக்னம் ரிஷப லக்னம் சந்திரன் வந்து சதய நட்சத்திரம், சதய நட்சத்திரம் வந்து அமர்ந்துட்டாரு. அதாவது ராசி அந்த கிரவுண்டோட ராசி வந்து சதய நட்சத்திரம், இங்கே சஞ்சு சாம்சனுக்கும் வந்து சதய நட்சத்திரம். அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப மெர்ஜாகுது. மேபி சஞ்சு சாம்சனோட அணி தான் நீங்கள் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆர்ஆர் டீம் தான் இது வந்து புது மெத்தடு, அதனால் கொஞ்சம் மக்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் வந்து சஞ்சு சாம்சன் அணி வந்து வின்னிங் டீமாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஆனால் பிளேயர்ஸாகவும் இவங்க வந்து டோட்டலாக ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை பெருசாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்கள மொத்தமாக ஆர்ஆர் மொத்தமாக சுருட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து ஆவரேஜாக எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து கொடுக்குறேன். ஆர்ஆர் டீம் வந்து வின்னிங் டீமாக கொடுக்குறேன். சொதப்புறம் நினச்சிக்காதீங்க, நான் சொன்னது வந்து நல்ல ஒத்து நோக்குங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து அதில் புரிய வரும். ஹிட்டு இல்லைனா ஃப்ளாப்பு ரெண்டுத்தில் ஏதாச்சும் நடக்கலாம். நான் வந்து ஃப்ளாப் அப்படின்ற மாரி போயிடுறேன். ஏன்னா இங்கே வந்து பவுலர்ஸில் வந்து ட்ரெண்ட் போல்ட் அவருக்கு வந்து நல்லா இருக்குது. அவர் வந்து விராட் கோலி கிளென் மேக்ஸ்வெல் விக்கெட்டை இயர்லியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. அப்படி இயர்லியாக எடுக்கலைன்னா டேக் ஆன் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணிடும். ட்ரெண்ட் போல்டுக்கு வந்து நேரம் நல்லாயிருக்கு. ஏன்னா ஒருவேளை இவங்களோட டாமினேஷன் விராட் கோலி கிளென் மேக்ஸ்வெலோட டாமினேஷன் அங்கே அதிகமாகிடுச்சுன்னா ட்ரெண்ட் போல்ட் சுத்தமாக சொதப்பிடுவார். நான் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கும் நேரம் இன்னமுமே நல்லா இருக்குது. அதனால் வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஆர்ஆர் டீமுக்கு இதை வச்சு எல்லாத்தையும் மெர்ஜி பண்ணி பார்க்கும்போது ஆர்ஆர் டீமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலான்ற மாதிரி இருக்குது. மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து சஞ்சு சாம்சன், அவர் அப்படியெல்லாம் ட்ரெண்ட் போல்ட் மன்னிச்சிருங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து ஜாஸ் பட்லர், அவர் இல்லை ட்ரெண்ட் போல்டு, ரெண்டு பேரில் ஏதாவது வாங்கிறது வாய்ப்பு இருக்குது. சஞ்சு சாம்சனும் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரும் நல்லா தான் இருக்குது நேரம். அவரையும் நான் வந்து பிளேயர்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் ஜாஸ் பட்லர் அவர் வந்து ஹிட்டுனா பெரிய ஹிட்டுனா அவுட் ஆகிடுவார். ஜாஸ் பட்லர் ட்ரெண்ட் போல்டு சஞ்சு சாம்சன் ஓரளவு நல்லாயிருக்கு. பட் நான் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் சொல்லிக்கிறேன். ஆர்சிபி டீமில் விராட் கோலி, விராட் கோலி மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை விட்டால் ஃபேப் அவரும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அவர் நான் ஆப்ஷனாக தான் சொல்கிறேன். பெரிய ஹிட் அடிச்சா அடிப்பார், இல்லைனா ரொம்ப அவுட் ஆகிற டக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை பெருசாக ஹிட் அடிப்பார். ஜோஸ் ஹர்சல்வுட் அவர் வந்து சூஸ் பண்ணுறேன். நான் ஜோஸ் ஹர்சல்வுட் சூஸ் பண்ணுறேன் பிளேயர் ஆஃப் தி மேட்ச்சுக்கு. விராட் கோலி அப்படின்னா ஜோஸ் ஹர்சல்வுட் அவர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்க, இது வந்து ஆர்ஆர், இது வந்து ஆர்சிபி. இதை வச்சு தான் நான் சூஸ் பண்ணுறேன், பார்க்கணும் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை சூப்பர் ஓவர் போகுமா அப்படின்றதும் தெரியல எனக்கு. போனால் நல்லாயிருக்கும், ஏன்னா எத்தனை வேறு நாளாக வந்து சூப்பர் ஓவரே போகல. இது வந்து அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தோட ஜாதகம். இது சிம்பிளாக வரைஞ்சி வச்சுருக்கேன். வேறு ஒன்று நோட் வந்து டக்குனிக்கு ஒரு சவுண்ட் வந்துச்சு. சிம்பிளாக வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. முக்கியமான விஷயத்தை மட்டும் கேதர் பண்ணுறதுக்காக அந்த ஷார்ட் மட்டும் போட்டு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், பிரிடிக்ஷன் வந்து முடிஞ்சிச்சு. வளவளன்னு ரொம்ப நாள் ஏற்றுட்டேன்னு நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க. டாஸ் வந்து ஆர்சிபி, பிளேயர்ஸ் வந்து மறுபடியும் சொல்லிடுற ஒரே ஒரு தடவை, யாஷஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், டேவிட், சஞ்சு சாம்சன், ட்ரெண்ட் போல்ட், பிரசித் கிருஷ்ணா, யுஸ்வேந்திர சகல், ஆப்ஷனாக ரியான் பராக் அவர் வந்து வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் ஆர்சிபி டீமில் விராட் கோலி, ரிஷப் பட்டினார், கிளென் மேக்ஸ்வெல், வனிண்டு அசரங்கா, முகமது சிராஜ், ஜோஷ் ஹர்சல்வுட். இவங்க வந்து முகமது சிராஜ் வந்து ஆப்ஷன் வரும், ஹர்ஷல் பட்டேல், ஜோஷ் ஹர்சல்வுட் இவங்க ஆறு பேர். அந்த பக்கம் ஆறு பேர், மொத்தம் 12 பேர் தான். ஆப்ஷனை வந்து ஒரு சில பிளேயர்ஸ் சொல்லியிருக்கிறேன். அதை வந்து வீடியோக்குள்ள என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்துருங்க. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து இந்த பக்கம்
ஜாஸ் பட்லர் அப்படி இல்லைனா ட்ரெண்ட் போல்ட்டு, ஆர்சிபி டீம்ல விராட் அப்படி இல்லைனா ஜோஷ் ஹசல்வுட் ரெண்டு பேரும் சொல்லிக்கிறோம். ப்ரெடிஷன் வந்து முடிஞ்சிச்சு. வினிங் டீம் வந்து ஆர்ஆருக்கு லைட்டாக வாய்ப்பு இருக்குமே சொல்லிக்கிறேன், ஏன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே சொல்லிக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் தயவுசெய்து, நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதுலேருந்து. சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நன்றி நன்றி. கடைசி நேரத்தில் உங்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் அதான் நடக்கும் போல இருக்குது. லீக் போட்டியில் கரெக்டாக சொல்லணும்னா பிளே ஆஃப் கரெக்டாக சொல்ல முடியல, ஏன்னு தெரியல. என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன், இந்த மேட்ச் இதுலேயும் கொடுத்துருக்குறேன் என்னோடய பெஸ்ட்டை, பார்க்கும்னா நடக்குதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே, நன்றி நன்றி நன்றி.